பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக வெளியாயிருக்கக்கூடிய புதிய ஆடியோவில் சொல்லப்பட்டது உண்மையா? சிபிசிஐடி செய்வது என்ன? முகநூல் மூலம் பெண்களுடன் நட்பாக பழகிய இளைஞர்கள் அவர்களை தங்களது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திய கொடூரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், வசந்த்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் என்று சொல்லப்படும் ஒருவர் வெளியிட்டுள்ள புதிய ஆடியோ தான் இப்போது பரபரப்புக்கு காரணம். அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் அந்த நியூஸ் வந்து இந்த மீடியாவில் அதை வந்து சொன்னதில்லை. ஸோ அந்த உண்மை எனக்கு தெரியும். ஸோ என்னால் போயிட்டு இப்போ சொல்ல முடியல எங்கே வெளியே. ஸோ அதனால சேட்டில்னா என்ன தெரியாது, அதனால நான் அப்போ எல்லாருக்கும் இந்த நியூஸை சொல்கிறேன். திருநா கிருஷ்ணால ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு. இறந்து போய் அந்த வீட்டுக்கு பின் சைடு தான் அந்த சடலத்தை புதைச்சிருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் இந்த நியூஸ்க்கு வெளியே வரல. ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அந்த நியூஸ் வெளியே அனுப்புங்க. மொத்தம் திருநாக்கரசன் இல்லை, மொத்தம் அந்த கும்பல்லே மொத்தம் ஒரு 8-9 பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணு தான் அது. ஸோ அதை அப்படி சொன்னால் விடிய விடிய இது பண்ணுறதால விடிய விடிய பண்ணதால அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அந்த சமயம் வந்து நாங்கள் மொத்தம் ஒரு 4-5 பேர் அங்கே இருந்திருக்கோம். அந்த பொண்ணுங்கள அந்த பொண்ணை எங்ககிட்ட வந்து யார்கிட்ட வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. மொத்தம் நாங்கள் ஒரு 5-6 பேர் அங்கே தப்பிச்சு வந்திருக்கோம். அதனால அதில் பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் நான் சொல்றது உண்மைதான் நம்புங்க. ஸோ இந்த வாய்ஸ் எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இது வந்து வேற எது மூலியமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதில் உயிரிழந்த சிறுமியை திருநாவுக்கரசுவின் வீட்டின் பின்புறம் புதைத்துள்ளனர் என்று சொல்லும் இந்த பெண் தானும் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்று கூறுகிறார். இந்த ஆடியோவின் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க அந்த ஆடியோவை பதிவு செய்தவரின் தகவலை பெற இமெயில் மூலம் சிபிசிஐடி போலீசார் யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அண்மையில் வெளிவந்த ஆடியோவில் பெண்ணின் ஆடியோ மட்டும் கேட்கும் வகையில் வீடியோவாக வெளியானது. அதில் திருநாவுக்கரசு இல்லத்தின் பின்புறம் பெண்ணை கொன்று புதைத்திருப்பதாக கூறிய பெண்ணின் ஆடியோ சர்ச்சையை கிளப்பியது. ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான வீடியோக்களை நீக்க கோரி கடிதம் அனுப்பியதில் 90% வீடியோக்கள் நீக்கப்பட்டதாக யூடியூப் நிறுவனம் பதிலளித்துள்ளது. ஆனால் பெண்களின் முகம் மறைக்கப்பட்ட ஒரு சில வீடியோக்கள் தொடர்ந்து ஆன்லைனில் இருப்பதாக யூடியூப் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு. இறந்து போய் அந்த வீட்டுக்கும் பின் சைடுதான் அந்த சடலத்தை புதைச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த நியூஸ்க்கு வெளியே வரல. இந்த ஆடியோ குறித்து விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் புதிய விளக்கத்தை அளித்துள்ளனர். சிறுமி கொலை செய்யப்பட்டிருந்தால் அது குறித்து நேரடியாக புகார் அளிக்காதது சந்தேகத்தை எழுப்புகிறது என்கிறது சிபிசிஐடி. அதே போன்று திருநாவுக்கரசு வீட்டின் பின்புறம் இன்னொருவரின் வீடு உள்ளது என்றும் காலி இடம் இல்லை என்றும் சிபிசிஐடி அதிகாரி கூறியுள்ளார். அப்படி இருக்கும் போது சிறுமியின் உடல் வீட்டின் பின்பக்கம் புதைக்க வாய்ப்பில்லை என்றும் சிபிசிஐடி அதிகாரிகள் கருதுகிறார்கள். இதுகுறித்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், வசந்த்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டு வருகின்றனர்.